போன தடவை உங்களோட சொந்த மண்ணில் தானே எங்களை தோக்கடிச்சிங்க. இப்ப பாருங்க, எங்களோட சொந்த மண்ணுக்கு நீங்க வரீங்களே, உங்களை எப்படி வீழ்த்துறோன்னு பாருங்க. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் லக்னோ மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்றதா இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். உண்மையிலே இந்த சிஎஸ்கே விசஸ் லக்னோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுக்குமே இந்த மேட்ச் வந்து முக்கியம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரெண்டு டீமுமே ஒரே பொசிஷன்ல தான் வந்து இருக்கும். அதனால ரெண்டு டீமுமே எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணி அடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சை வின் பண்றதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. ஆனா நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த மேட்ச் வந்து நம்மளோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து நடக்குதுங்க. ஏன்னா இந்த சீசன்ல இது வரைக்கும் சிஎஸ்கே வந்து மூணு மேட்ச் வந்து அவங்களோட சொந்த மண்ணில் வந்து விளையாண்டுருக்காங்க. இதுல ஒரு மேட்ச்ல கூட தோக்காம மூணுலையுமே வந்து வின் பண்ணிருக்காங்க. அதனால இந்த மேட்சும் சொந்த மண்ணில் வந்து நடக்கிறனால எப்படியா இந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, இந்த ஹோம் கிரவுண்ட் ட்ரிக் வந்து மற்ற டீம் கூட வேணா ஒர்க் அவுட் ஆகும், லக்னோ கூட ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா லக்னோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிரவுண்டில் ஆல்ரெடி ஸ்லோவான பிச்சில் வந்து விளையாண்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்து பழகிட்டாங்க. அதனால அதே லக்னோ வந்து நம்மளோட சிஎஸ்கே கிரவுண்ட்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது எல்லாத்தையுமே மனசில் வச்சு சிஎஸ்கே ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், சரிப்பா இன்னைக்கு டீம்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு டீம்ல வந்து மேஜரா எந்த சேஞ்சும் இருக்க வாய்ப்பு இல்லைங்க, ஓபனிங்ல வேணா வந்து சின்ன சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு, ருத்ராஜ் காயக்கோடும் ரச்சின் ரவீந்திராவுமே கிளம்பிறங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச்ல வந்து ரஹானே தான் ஓபனிங்ல வந்து கிளம்பிறங்கினாரு. ஆனா அவர் கொஞ்சம் ஸ்லோவா வந்து விளையாடுறதுனால பவர் பிளேல நம்மளால அதிக ரன் எடுக்க முடியல. சரி, அவர் ஒரு பக்கம் ஸ்லோவா விளாண்டு ரச்சின் ரவீந்திரா அதிரடியா விளாண்டா பரவாயில்ல, ரச்சின் ரவீந்திராவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விளாண்டதாங்க, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல கூட உருப்படியான இன்னிங்ஸ் வந்து கொடுக்கல. இதனால நம்ம பவர் பிளேல கம்மியான ரன்னையும் அடிக்கிறோம், அதே மாதிரி விக்கெட்டையும் வந்து விட்டு கொடுத்துறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கணுங்க. ஏன்னா சிஎஸ்கே ஓட மெயின் பிளஸ் பாயிண்டே வந்து ஓபனிங் பார்ட்னர்ஷிப் தான். ஏன்னா போன சீசன்ல வந்து காயக்வாடும் கான்வேவும் வெளு வெளுன்னு வெளுப்பாங்க, ஆனா இந்த தடவை ஓபனிங் வந்து சரியா அமையாம வந்திருக்கு. அதனால இன்னைக்கு ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே தீரணுங்க. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு டார்கெட்டை வந்து லக்னோக்கு எதிராக வந்து கொடுக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும். அதே சமயத்துல சிஎஸ்கே ஓட மிடில் ஆர்டரும் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தாங்க வந்து தெரியுது. ஏன்னா மிடில் ஆர்டர்ல வந்து சிவம் துபே மட்டும்தான் ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாரு, மற்ற பேர் எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதனால சிவம் துபே மட்டுமே நம்பி இல்லாம மற்றபடி ஜடேஜா மற்ற பேட்ஸ்மேன்ஸும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்கணும். அதே சமயத்துல சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்கன்னா, தோனி எம்பா இவ்வளவு கடைசியில வந்து வராரு, அவர் கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும், ஏன்னா அவர் பயங்கர ஃபார்ம்ல வந்து இருக்காரு, ஒவ்வொரு மேட்ச்லயுமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி நல்ல இன்னிங்ஸை கொடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி வந்தாரு அப்படின்னா இன்னும் ப்ரெஷர் இல்லாமல் வந்து விளையாடலாம், இன்னும் சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய டார்கெட்டை வந்து எடுக்கலாம். அதனால இந்த மேட்ச்லயாவது முன்னாடி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சிஎஸ்கே பேட்டிங்க்கு வந்து இத்தனை பிரச்சனை இருக்கு அப்படின்னா பவுலிங்ல என்ன பிரச்சனைனா, முஸ்தபிசர் ரஹ்மானும் மத்தீசா பத்திரனா மட்டும்தாங்க நல்ல போலிங் வந்து போடுறாங்க, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு உருப்படியான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஜடேஜா வந்து பரவாயில்ல, அவராக நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட்டை வந்து எடுக்கிறாரு. அதனால சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம லக்னோ கூட வந்து மேட்சை வந்து வின் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடக்க போகிற சிஎஸ்கே விசஸ் லக்னோ மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.